நிர்மலா சீதாராமன் அப்பாவிட்டு பணத்தை கேட்கவில்லை என உதயநிதி சுட சுட பதிலடி. அளந்து பேச வேண்டும் என்று அறிவுரை கூறிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுட சுட பதிலடி கொடுத்துள்ளார். நிர்மலா சீதாராமனின் அப்பாவிட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை என்று பதில் கொடுத்திருப்பதால் அரசியல் களம் சூடாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மிக்ஸாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் சீர் செய்யப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசிடம் மாநில அரசு நிவாரணம் கோரியிருந்தது. இது பற்றி கருத்து தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நான் என்ன அவங்க அப்பன் வீட்டு பணத்தையா கேட்கிறோம், மக்கள் கொடுத்த வரி பணத்தை தானே கேட்கிறோம் என கூறியிருந்தார். அவரது இந்த பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமைச்சர் உதயநிதி வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என்றும் பதிலடி கொடுத்தார். அவருடைய பாசை எப்போதும் அப்படித்தான் இருக்கும், அவங்க அப்பன் வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி பேசுறவங்கள அவங்க அப்பன் வீட்டு சொத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க முடியுமா என்று சரமாரியாக அவர் வினா எழுப்பினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார், இந்த அப்பன் வீடு, உன் ஆத்தா, இந்த பேச்சு எல்லாம் அரசியலில் நல்லது அல்ல என்று அறிவுரை கூறிய நிர்மலா சீதாராமன், பதவிக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை அளந்து வரணும், நான் இதை பொதுப்படையா சொல்கிறேன் என்று காட்டமாக பதிலடி கொடுத்தார். இதையடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தமது எக்ஸ் பக்கத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சுட சுட பதிலடி கொடுத்துள்ளார். அதில் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நன்றாகவே சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சிலரிடம் அண்ணாவை போல, சிலரிடம் கலைஞரை போல, சிலரிடம் கழக தலைவரை போல பேசுகிறோம், எனினும் குறிப்பிட்ட சிலரிடம் பெரியார் வழியில் தான் பேசியாக வேண்டியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வெள்ள பாதிப்புக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு, அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வரி பணத்தை தானே கேட்கிறோம் என்று கூறினேன் என்பதையும் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். என் பேச்சில் மரியாதை சற்று குறைவாக இருந்ததாக அப்போது சிலர் வருத்தப்பட்டார்கள், அதற்கு அடுத்த நாளே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்களுடைய அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை என்று அவர்கள் கோரியபடியே மிகுந்த மரியாதை அவர்களின் மரியாதைக்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாம் கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி பணத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் கேட்கிறோம் என்று ஆணித்தரமாக உதயநிதி ஸ்டாலின் பதிலடி தெரிவித்துள்ளார். வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ ஒன்றிய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தந்தது போல அடித்து பேச வேண்டாம் என்று கூறியுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தருவதற்கு தயாராகவே இருக்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் மீது கொஞ்சமாவது அக்கறை வைத்து நிதியை தாருங்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதி அமைச்சர்களே என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழக நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் ஏதோ எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் அவர் அளித்துள்ள பதில் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துவதாகும் என்று கூறியுள்ளார். திமுக அரசையும் முதலமைச்சரையும் அவமானப்படுத்துவதாக நினைத்து தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றும், பாதிப்பையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்கள் அடைந்த துயரங்களையும் அனுபவி இருக்கும் துன்பங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, அப்படி இதுவரை அறிவித்தது இல்லை என்று சொல்வதன் மூலம் தனது இரக்கமற்ற குணத்தை தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் துன்ப துயரங்களை அடைந்து வரும் நேரத்தில் அவர்களை கேலி செய்வதை போல இருக்கிறது அவர் அளித்திருக்கும் பேட்டி என்றும், நிதி கிடையாது என்று சொல்வதற்காக எதற்காக பேட்டி தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொய்யும் வன்மமும் கலந்த குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலமாக தமிழ்நாடு அரசின் மீது தவறான கற்பிதத்தை உருவாக்க மீடியாக்களை நிர்மலா சீதாராமன் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு கேட்டது 21,000 கோடி, ஆனால் அதில் இதுவரை வந்திருப்பது 450 கோடி மட்டுமே. இதுவும் தமிழ்நாடு அரசுக்கு வழக்கமாக வழங்கப்பட வேண்டிய நிதிதானே தவிர, இப்போது ஏற்பட்ட புயல், மழை, வெள்ள சேதங்களிலிருந்து மீட்க தரப்பட்ட சிறப்பு நிதி அல்ல என்றும் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார்.
இதேபோல தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தமது எக்ஸ் பக்கத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சராக பேசுகிறாரா அல்லது தமிழ்நாட்டின் எதிரியாக பேசுகிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் கட்டிய வரிப்பணத்திலிருந்து தான் கேட்கிறோம், மண்டியிட்டு கேட்கிறோம் என்று நினைக்கிறாரா? கட்டிய வரிப்பணத்திற்கு வட்டி அளவிற்கு கூட திரும்ப தராமல் பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்றும் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆணவ பேச்சு புதிதல்ல, தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ், திமுக ஐடி விங் உருவாக்கிய அவர் டாக்ஸ் அவர் ரைட்ஸ் என்ற ஹேஷ்டாக்குடன் பதிவு செய்துள்ளார். தமிழ்நாடு பேரிடரை சந்தித்த போதெல்லாம் தேவையான நிவாரண நிதியை அளிக்காமல் ஏமாற்றி வந்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு என்று சாடியுள்ள திமுக ஐடி விங், ஒரே நாடு என்பது வெறும் வார்த்தையில் மட்டும்தானா பிரதமரே என்று கேள்வி எழுப்பி அவர் டாக்ஸ் அவர் ரைட்ஸ் என்ற முழக்கத்தை ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்துள்ளது.